ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாநிசியில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் ரிசல்ட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க, ரிசல்ட்டோட அஃபீஷியல் லிங்கில் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி அஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செக் பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை டேஞ்சரா அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அப்டேண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படி தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வீடியோ லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ அப்டேண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒருத்தன பார்த்துக்கிங்க அப்படின்னா அண்ணாநிசியில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் செமஸ்டர் 1 எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அண்ணாநிசியில் படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் ஒரு கடந்த ஒரு 2 நாளாக வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூக்கர் ஆப் கூட அந்த ரிசல்ட்டுங்கிற இதுக்குள்ளே போயிட்டு நான் செக் பண்ணும்போது வந்து ஒரு கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அது ரிசல்ட் அஃபிஷியல் பேஜில் தான் வந்துச்சு. ஆனால் நான் குரோமில் ட்ரை பண்ணும்போது வந்து ஒன்றுமே வரல, பட் ஸ்டூக்கர் ஆப்பில் கூட போகும்போது எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் எப்படி இருந்துச்சு, அதில் எல்லாருக்கும் இருந்துச்சு தெரியல. நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து எப்படி இதை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, எடுத்துருக்கும். ஸோ அதாவது எப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டூக்கர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுன்னு இருக்கும். ஸோ மேலே ஒரு ரிசல்ட் இருக்கும், அது மாதிரி கீழே ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ரிசல்ட்லாம் கிளிக் பண்ணால் ரெண்டு ஒரே தான். ஸோ நான் வந்து மேலே இருக்க ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வித் ஜிபிஏ, அதுக்கப்புறம் போர்ட்டல் 1 போர்ட்டல் 2 இருந்துச்சு. ஸோ நம்ம எப்பவுமே ரிசல்ட் வித் ஜிபிஏ தான் கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு, பேக் டு சேஃப்டி, அதே மாதிரி அட்வான்ஸ் இருந்துச்சு. பேக் டு சேஃப்டி அப்படிங்கிற கொடுக்கும்போது வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸுங்கிற ஆப்ஷன் தான் எல்லாரும் கொடுத்துருப்பீங்க. அட்வான்ஸும் கொடுத்தோன்னே பேஜ் வந்து ப்ரொசீட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வெப்சைட் வந்து எடுத்துருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் போடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போடாதீங்க, இந்த மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல். அதாவது யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யாருமே எந்த ஆப்ஷனுமே கொடுக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனாலிசிட்லேயே அஃபிஷியலாக இதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதோட மீனிங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அப்படியே டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து பப்ளிக்காக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எது போட்டாலும் வந்து இது வந்து செக்யூராக இருக்காது, எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து யாருனாலும் கலெக்ட் பண்ணலாம். அதனால் வந்து உங்களோட எக்ஸாம் நம்பரும் உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து போட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதாகும். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2 நாள் நான் பார்த்து வரைக்கும் இருந்துச்சு, எனக்கு மட்டும் தான் இப்படி இருந்துச்சான்னு தெரில. ஸோ நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் போய் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் அட்வான்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் போட்டு பார்ப்பீங்க. ஸோ ரிசல்ட் ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் கண்டிப்பாக வந்து போடுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் தான் வரும். அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சேஃப்டி கிடையாது. இவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு எஸ்ங்கிற மாதிரி இருக்கும், அது வந்து டேஞ்சர். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செக்யூரான வெப்சைட்னா க்ரீன் கலரில் இருக்கும், அப்படிலாம் லாக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாக் இல்லாதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் விடுறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குற ஆர்வத்தில் இந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுத்துறாங்க, வெயிட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து வந்தது இல்லை, பட் இந்த டைம் வந்து நான் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தப்ப எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.